ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஷெஃப் ஆனந்த். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஃபிஷ் ஃபிங்கர், க்ரீம் டோரி ஃபிஷ் ஃபிங்கர். அதாவது க்ரீம் டோரிங்கிறது ஒரு ஃபிஷ்ஷோடைய பேர், அதுதான் க்ரீம் டோரி. ஸோ அந்த ஃபிஷ் ஃபிங்கர் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் அந்த வீடியோவில். ரொம்ப ஈஸி அண்டு சிம்பிள் மெத்தடு தான். ஸோ இது வந்து கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அது வாங்க எப்படி கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த க்ரீம் டோரி பீஸை எடுத்துகிட்டு அது வந்து முள் இல்லாமல் போன்லெஸ் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ போன்லெஸ்ஸாகவே மார்க்கெட்டில் கிடைக்கும், அதுவே பெஸ்ட்டு. அதை எடுத்துகிட்டு நம்ம ஃபிஷ் ஃபிங்கராகவும் பண்ணலாம், இல்லை டைஸாகவும் கட் பண்ணலாம். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் டெராங்கிள் சைஸில் பண்ணுறேன். ஸோ இன்னும் ரெண்டு பீஸ் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபிங்கரில் பண்ணுறேன். ஸோ நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிஷ் ஃபிங்கருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்து மசாலாஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நமக்கு தேவையான ஸ்பைசஸ், அதாவது சில்லி பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர், குமின் பவுடர், மேங்கோ பவுடர் அண்டு சால்ட் அண்ட் பெப்பர், அவ்வளோதான். ஸோ அதோட ஒரு எக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃபிங்கர் கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபிஷ்ஷை ஆட் பண்ணுறோம் மசாலாஸில். ஒன்ஸ் ஆட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோர், அதாவது மைதாவில் வந்து நம்ம டீப் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, அதில் சின்ன சின்ன அந்த வாட்டர்லாம் இருக்கும், அதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான். அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்பில் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹெவி ஹீட்டில் ஆயிலில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். அவ்வளோதாங்க ஃபிஷ் ஃபிங்கர், ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆயிரும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.